அனைவருக்கும் மாலை வணக்கம். சபாஷ் சாரோட இந்த முயற்சி வந்து இட்ஸ் வெரி யூனிக், பிகாஸ் கண்ட்ரியில் நடக்கிற எல்லா மேரேஜுக்கும் ஒரு ஒரு இது இருக்கும், ட்ரெடிஷன் ஆஃப் சாரி இருக்கும். இப்போ அது வந்து இட்ஸ் ஆல்சோ பிகம் சடனாக ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கூட ஆயிடுச்சு. அண்ட் சபாஷ் சார் வாஸ் சேயிங் ஹீஸ் திஸ் த ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஆல்சோ த ஒன்லி திங் இன் இண்டியா விச் ஆர் இட் இஸ் கம்மிங் அவுட் லைக் திஸ். ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஒன்லி த பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ கையில் எல்லாருமே மொபைல் வச்சுருக்காங்க, எல்லாருமே கேமராமேன் ஆகிட்டாங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல முடியும்? சி, முதல் முதல்ல பேனா வந்தபோது இருந்த ஒரு விஷயம், பேனா இருக்கவங்க தான் எழுத முடியும்னு பார்த்தாங்க. அது ஹிஸ்ட்ரி பின்னாடி போகிறேன். முதன் முதல் டெலிஃபோன் வந்தவங்க, அந்த வீட்டில் ஃபோன் இருக்குது அப்படின்னாங்க, எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ வந்து எல்லோரு கையிலையும் கேமரா இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்களுடைய இது, அவங்களுடைய டேஸ்ட்டை அவங்களே மேலே உயர்த்திப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய டைரக்டர் சொல்லிருக்காரு. அது முன்ன சொன்னது நான் எப்படி நடக்கும்னு நினச்சேன். நிறைய இடத்துல சொல்லி திருப்பி சொல்கிறாங்க. சத்யஜித்ரிய வந்து அந்த டேரக்டர் பேர் டக்கு ரன்வாயர் நினைக்கிறேன். அவர் அந்த 30 வருஷம் மட்டும் அவன் சொன்னார், எப்போ சினிமா கொஞ்சம் அனைவருக்கு எப்போ எல்லார் கையிலையும் ஒரு கேமரா கிடைக்கிறதோ அப்போ தான் சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்மாக நான் ஒத்துப்பேன் அப்படின்னாரு. 40 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கார் அது. ஏன் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க, யாருமே நினச்சி பார்க்கல இப்படி ஒரு ரெவல்யூஷன் வரும்னு. ஸோ எல்லார் கையிலையும் கேமரா இருக்கிறது வந்து சில விஷயங்கள்லாம் முதல்ல இருக்கும்போது நிறைய நம்ம ஊரில் பண்ணுவோம். ஆனால் எல்லார் கையிலையும் கேமரா இருக்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம், கலை அடுத்த லெவலுக்கு போகணும். நன்றி.